வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இறுதி முடிவை எடுத்த மஹிந்த ராஜபக்ஷ. கொரோனா நோயாளிகளால் நிரம்பி வழியும் மருத்துவமனை. நல்லாட்சியால் இலங்கைக்கு ஏற்பட்ட இழப்பு பற்றி பிடித்தது சீனா. ஹரினை கைது செய்வதற்கான நடவடிக்கையினுடைய ஒரு பகுதியே ரிசார்ட்டுடைய கைது. எதிர்ப்புகளை தடுக்கவே அரசாங்கம் மேதின கூட்டங்களை நடாத்துகிறது. ஹிரணிகா பிரேமச்சந்திர காட்டம். COVID-19 நோய் தொற்றுக்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வழங்கிய இறுதி தீர்ப்பு. கொரிய தூதுவருடன் பவித்ரா வன்னியாராட்சி அவசர பேச்சு. முல்லைத்தீவில் வெடிப்பு சம்பவம், ஒருவர் பலி. சீனா புகுந்த நாடும் ஆமை புகுந்த வீடும் ஒன்றுமே உருப்படாது. ரிசார்ட் மற்றும் ரிசார்டினுடைய சகோதரரை 3 மாதம் தடுப்பு காவலில் விசாரிக்க தீர்மானம். பற்றாக்குறைகள் ஒருபோதும் ஏற்படாது, அமைச்சர் அளித்துள்ள உறுதிமொழி. ரஞ்சனுக்கு பொது மன்னிப்பு வழங்க எழுத்து மூலமான கோரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் மே 4 நடைபெறவுள்ள கட்சித் தலைவர் கூட்டத்தில் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கான இறுதி முடிவு எடுக்கப்படும் என அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்தன. கூட்டத்தில் 2 பிரச்சனைகளை உறுதியாக தீர்க்க அரசாங்கம் முடிவு செய்துள்ள அதேவேளை, அதிலொன்று தேர்தல் முறையில் நீக்கப்படாத பிரச்சனைகள் மற்றும் ஒவ்வொரு பிரிவுக்கும் 3 வேட்பாளர்களை நிறுத்த முடியுமா என்பதாகும். இவை சார்பாக அன்றைய தினம் இறுதி முடிவு எடுக்கப்பட்டால் மாகாண சபை தேர்தல் சட்டம் அடுத்த சில வாரங்களில் திருத்தம் செய்யப்படும். இந்த ஆண்டு இறுதிக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதே அரசாங்கத்தினுடைய பிரதான நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை அறியத்தக்கது. நேற்றைய தினம் COVID-19 நோயாளிகளால் நிரம்பி வழிவதாக மருத்துவமனை பணிப்பாளர் டாக்டர் ஜெனித் ஹெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார். 15 வயதுக்குட்பட்ட 5 சிறுவர்கள் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்த அவர், தீவிர சிகிச்சை பிரிவில் 7 கோவிட் நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் வேளையில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாக முன்கூட்டிய குழந்தை பிரிவு மற்றும் 2 கூடுதல் விடுதிகளை கோவிட் நோயாளிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. தற்போது 5 விடுதிகளில் சுமார் 120 கோவிட் நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை அறியத்தக்கது. பல நாடுகள் நன்மை அடைவதற்காகவே இந்த துறைமுக நகர திட்டம் உருவாக்கப்பட்டதாக ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் காப்ரால் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் நாட்டுக்கு கிடைக்கும் முதலீடு காரணமாக 7% பொருளாதார வளர்ச்சி கிடைக்கப்பெறும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ள அவர், இந்நிலையில் அரசாங்க அதிகாரத்தின் தூர நோக்கற்ற தீர்மானம் காரணமாக துறைமுக நகரத்தால் இலங்கைக்கு கிடைக்கவிருந்த 10% சீனாவுக்கு வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளமை அறியத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோவை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகவே பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பரியுதீன் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஊழல் எதிர்ப்பு முன்னணி அமைப்பின் தலைவர் உலபனே சுமங்கல தேரர் தெரிவித்துள்ளார். ஹரின் பெர்னாண்டோவை கைது செய்வதற்கான சூழலை அமைப்பதற்கான அரசு இந்த வெட்கக்கேடான செயலை செய்துள்ளது என்றும், ரிசார்ட் பரியுதீன் பசுல் ராஜபக்சவின் நெருங்கிய நண்பர் என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் 2015 முன்னர் ரிசார்ட் பரியுதீனை அவருடைய விருப்ப ஏற்றவாறு சுதந்திரமாக செயற்பட பசல் ராஜபக்ச அனுமதித்திருந்தார். ரிசார்ட் பதியுதீன் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ரவுஹக்கீம் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசமைப்பின் 20வது திருத்தத்துக்கு ஆதரவாக வாக்களித்ததை நான் மறக்கவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர், இதனால் அரசாங்கம் 3/2 பெரும்பான்மையுடன் 20வதை நிறைவேற்றியிருந்தது என்பதையும் நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை அறியத்தக்கது. தொழிலாளர் உரிமைக்காக குரல் கொடுப்பதற்கான மேதின கூட்டங்களை அரசாங்கம் கோவிட் போர்வையில் நிறுத்த முயற்சிப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசாங்கம் சுகாதார சட்டங்களை மீறி நுவரெலியா வசந்தகால களியாட்டத்தை நடாத்தியதற்கு எந்த கோவிட்டும் இல்லை என்று காட்டம் வெளியிட்டுள்ள அவர், மே தினத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக ஏற்படும் பல்வேறு எதிர்ப்புகளை தடுக்கும் நோக்கில் அரசாங்கம் மேதின கூட்டங்களை நிறுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், புத்தாண்டு காலத்தில் அரசாங்கம் நுவரெலியாவில் வசந்தகால களியாட்டங்களை நடாத்திய போது கோவிட் வைரஸ் பரவலை சாதாரணமாக எடுத்துக்கொண்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் கோவிட் நோயாளிகள் அதிகரிப்பார்கள் என கூறி அரசாங்கம் மேதின கூட்டங்களை நிறுத்தியுள்ளது என்றும், உதய கம்மன்வில விமல் வீரவம்ச போன்றோர் தனியாக மேதின கூட்டங்களை நடாத்தினால் என்ன கூறப்போகின்றார்கள் என்று அரசாங்கம் பயந்து, அது மாத்திரமல்ல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனியாக மேதின கூட்டத்தை நடாத்தினால் பொதியன பெருமனவின் பலம் குறைந்து போகும் இந்த அச்சம் காரணமாகவே அரசாங்கம் மேதின கூட்டங்களை நிறுத்தியுள்ளது என்றும் ஹிருணிகா பிரேமச்சந்திர காட்டம் வெளியிட்டுள்ளமை அறியத்தக்கது.
கோவிட் தொற்று நோய் பரவுகையை கட்டுப்படுத்துவதற்கான ஒரே தீர்வு தடுப்பூசியாகும் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மக்களுக்கு தடுப்பூசி வழங்கும் திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், கோவிட் சவாலை வெற்றி கொள்ள வேண்டுமாயின் கோவிட் முதலாம் அலையின் செயற்பட்டது போன்று அனைவரும் சுகாதார விதிகளை முழு அளவில் பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை உலக சுகாதார நிறுவனத்தால் பரிந்துரை செய்யப்பட்டுள்ள 4 வகையான கோவிட் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அவர், இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு ஒன்றில் கோவிட்டை கட்டுப்படுத்துவதற்கு முடக்க நிலையை அறிமுகம் செய்வது என்பது குறுகிய காலத்துக்கு வெற்றியளித்தாலும் நீண்ட காலத்துக்கு பொருந்தாது எனவும் சுட்டிக்காட்டினார். மேலும் பாரிய பொருளாதார பின்னடைவை தடுக்க வேண்டுமாயின் முடக்க நிலையோ அல்லது ஊரடங்கு சட்டமோ அமல்படுத்தக்கூடாது என்றும் தெரிவித்த அவர், கோவிட்டை கட்டுப்படுத்த அரசாங்கம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளமை அறியத்தக்கது. இலங்கையில் கோவிட் வைரஸ் தொற்றை சமாளிப்பதில் கொரிய சுகாதாரத்துறையின் ஆதரவு குறித்து சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி மற்றும் இலங்கைக்கான கொரிய குடியரசின் தூதுவர் ஊன்ஜின் ஜியோங் ஆகியோருக்கும் இடையே கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது கோவிட் தொற்று நோயை கையாள்வதில் தென்கொரிய அரசு பயன்படுத்திய வழிமுறைகள் மற்றும் இலங்கையிலும் கோவிட் பரவுவதை குறைப்பதில் தென்கொரியாவின் அணுகுமுறையை எவ்வாறு கையாளலாம் என்பது குறித்து தூதுவர் சுகாதார அமைச்சருக்கு விளக்கி கூறியுள்ளார். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்ட கால நட்பு குறித்து பேசிய அவர்கள், கொரிய அரசு இலங்கைக்கு வழங்கிய ஆதரவுக்கும் பாராட்டுகளை தெரிவித்த அமைச்சர் இவை சார்பாக ஜனாதிபதி மற்றும் இலங்கை அரசு சார்பாக நன்றியையும் தூதுவருக்கு தெரிவித்துள்ளமை அறியத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வட்டுவாகல் பாலத்துக்கு அருகிலுள்ள காணியொன்றில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வட்டுவாகல் பாலத்துக்கு அண்மையாக உள்ள காணியொன்றில் இந்த வெடிப்பு சம்பவம் நேற்று மாலை 1:30 மணியளவில் இடம்பெற்றது. இந்த வெடிப்பு சம்பவம் எவ்வாறு ஏற்பட்டது என்பது சார்பாக விசாரணைகள் இடம்பெற்று வருவதோடு குறித்த வெடிப்பு சம்பவம் காரணமாக சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்ததோடு மற்றொருவர் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை இந்த சம்பவம் சார்பாக நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய வெடிமருந்து நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக முல்லைத்தீவு போலீசார் தெரிவித்துள்ளமை அறியத்தக்கது. மலையக மக்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் இந்நாட்டில் பெரும்பான்மை சமூகம் செய்த அநீதிக்கு இன்று இந்த நாடு துண்டாடப்பட்டு பகுதி பகுதியாக விற்பனை செய்யப்படுகின்றது என்றும், இவையொரு துரதிருஷ்டமான நிலைமை என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், இலங்கை என்ற அழகிய தீவு ஒவ்வொரு நாட்டுக்கும் துண்டாடப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு கொண்டுள்ளது என்றும், அதற்கு காரணம் அன்று பெரும்பான்மை சமூக மலையக மக்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் இந்நாட்டில் இழைக்கப்பட்ட அநீதியாகும் என்றும், இந்நாட்டில் ஏற்பட்ட யுத்தத்தால் பொதுமக்கள் பலர் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அதேபோல 1983 இடம்பெற்ற இனக்கலவரத்தின் பொழுது மலையக மக்கள் அனைத்து இடங்களிலும் பாதிக்கப்பட்டார்கள். அன்று அந்த விடயங்களை நினைத்து பார்த்தும் ஒரு சில பெரும்பான்மை சமூகத்தினர் சந்தோஷப்பட்டார்கள். இந்த நாடு தமிழர்களுக்கு சொந்தமில்லை, இது தனியே பெரும்பான்மை மக்களுக்கான நாடு என்றும் பிரசாரம் செய்தார்கள். எனவே இவர்களுக்கு பாடம் புகட்ட அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும், அவ்வாறு ஒன்றுபடாவிட்டால் ஆண்டவனால் கூட இந்நாட்டை காப்பாற்ற முடியாது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்நாட்டின் பெரும்பான்மை சமூகம் தமிழர்கள், முஸ்லீம்கள் ஏனையவர்களையும் தங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக கருத வேண்டும். அப்படி செய்தால் நிச்சயமாக இந்நாட்டை காப்பாற்ற முடியும் என்றும், இல்லாவிட்டால் சீனா புகுந்த நாடும் ஆமை புகுந்த வீடும் என்றுமே உருப்படாது என்பதுதான் உண்மை என்றும், இதனை புரிந்து இந்த அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளமை அறியத்தக்கது. கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீன் மற்றும் அவரது சகோதரர் ஆகியோரை 90 நாட்கள் தடுப்பு காவலில் விசாரணைக்குட்படுத்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், குண்டுதாரிகளுக்கு உதவியமை மற்றும் நெருங்கிய தொடர்பை பேணியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் இவர்கள் இருவரும் நேற்றைய முன்தினம் கைது செய்யப்பட்டார்கள். பின்னர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 72 மனத்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் தடுப்பு காவல் உத்தரவொன்று பெறப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஒருபோதும் தேங்காய் எண்ணெய்க்கான பற்றாக்குறை எதிர்காலத்தில் ஏற்பட போவதில்லை என அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். தேங்காய் எண்ணெய் சார்பாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து கைத்தொழில் அமைச்சர் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் 2 வார காலங்களுக்கு மாத்திரமே தேங்காய் எண்ணெய் காணப்படுவதாக, இதன்போது இனிப்பு பண்டங்களை தயாரிக்கும் சங்கமும் பேக்கரி சார்ந்த உணவுகளை தயாரிப்பவர்களும் தெரிவித்திருந்த போதே இவ்வாறு இவர் தெரியப்படுத்தியுள்ளமை அறியத்தக்கது.
சிறை தண்டனை அனுபவித்து வரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு மன்னிப்பு வழங்குமாறு கோரி எழுத்து மூல கோரிக்கை விடுத்தால் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு அவருக்கு கிடைக்கும் என அரசாங்கத்தின் உயர்மட்ட தரப்பு தகவல்கள் தெரிவித்துள்ளன. ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு வழங்கப்படும் மன்னிப்பு முழுமையான மன்னிப்பாக அல்லது நிபந்தனைகளுடன் கூடிய மன்னிப்பு என்பது குறித்து இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. இதேவேளை அரசியலமைப்பு சட்டத்தின் 33 சரத்துக்கு அமைய இலங்கையில் நீதிமன்றம் ஒன்று எந்த குற்றத்துக்காக தண்டனை வழங்கினாலும் தண்டனை பெற்ற அந்த நபரை விடுதலை செய்யும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு மன்னிப்பு வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் கோரிக்கை விடுத்திருந்த இந்த சூழ்நிலையில் இது சம்பந்தமாக எழுத்து மூல கோரிக்கை விடுத்தால் அதன் பின்னர் கோரிக்கையை ஆராய முடியும் என ஜனாதிபதி எதிர்க்கட்சித் தலைவருக்கு தெரிவித்துள்ளமை அறியத்தக்கது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.